Hello everyone, DHIVAKAR, RAVIRAM, DHIVAKAR Jobs and Edu welcomes you to this new video. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்எம் குரூப்ல ஒன் ஆஃப் த காலேஜ் இது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, நாக் கிரேட் என்ன, என்ஐஆர்எஃப் ரிப்போர்ட், என்ன கம்பெனிஸ் வராங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு, இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 27 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். ஸோ கவுன்சிலிங் கோட் வந்து 1304. ஸோ என்ஐஆர்எஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 இயர்ஸாக ரேங்க் ஆகிட்டே வராங்க. 2021 பார்த்தீங்கன்னா 189 ரேங்க் வாங்கியிருந்தாங்க. 2022 வந்து 181 ரேங்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வித் மட்டும் தான் கொடுக்குறாங்க, அதனால 151 to 200 ரேங்க் பேண்டில் இருக்காங்க. ஸோ நேக்ல பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1920 பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 877 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வெளியே போறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு பார்த்தீங்கன்னா 811 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75% இருக்கு. அடுத்து 2021 பார்த்தீங்க அப்படின்னா 909 ஸ்டூடெண்ட் வந்து 4 இயர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்றாங்க. 839 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து 79% இருக்கு. கைடன்ஸ் வேணும், ஏதாவது டவுட் இருக்கு, 180 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கீங்க, ஸ்காலர்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த ஃபார்ம்ல உங்களோட டீடைல்ஸை வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ இப்போ 21 to 22 பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1080 இன்டேக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 931 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 இயர்ஸ்ல கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு பார்த்தீங்கன்னா 811 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 77% வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்கு. அடுத்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. 5 LPA இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 5 LPA வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி மெயின்டைன் பண்றாங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் வராங்க, நிறைய கம்பெனிஸ் வராங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பிளேஸ் ஆன கம்பெனிஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார் டெக்னாலஜிஸ், அதானி குரூப், பைஜூஸ் லேர்னிங், ஃபோர்ட் மோட்டார், ஜோஹோ, எல்என்டி இன்ஃபோடெக், சிக்ஸ் ஃப்ரேஸ், அசன்சர், ரெனால்ட் நிசான், கேப்ஜிமினி, சிடிஎஸ், ப்ரொடாப்ட், கார்போரண்டம், இன்ஃபோசிஸ், கேட்டர்பில்லர், ஐடிபி, ஜாரோ எஜுகேஷன். உங்களுக்கு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 9.5 உங்களுக்கு 1.8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயஸ்ட் பேக்கேஜ் வந்து 1.8 வரைக்கும் அவங்க வந்து 1.8 வந்து அசோக் லைலாண்ட்ல நினைக்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ரேஞ்ச் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 9.5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு மீடியம் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakh வரைக்கும் கொடுத்தோம். அந்த மீடியம் சேலரி 5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 lakh சேலரிக்கு மேலே பிளேஸ் ஆயிறாங்க. ரிமைனிங் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh கீழே வந்து பிளேஸ் ஆயிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.